அடுத்த லெட்டர் ஸ்டாக் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் தயாரிப்பாளர் சிவசக்தி பாண்டியன். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலே 5 ஆண்டுகள் செயலாளராக இருந்தவர் சிவசக்தி பாண்டியன். பருத்திவீரன் படத்தினுடைய வெளியீட்டின் போது இருந்த பிரச்சனைகளை அப்போது தலைவராக இருந்த ராமநாராயணன் மற்றும் சங்க நிர்வாகிகளோடு இணைந்து தீர்த்து வைத்ததிலே இவருடைய பங்கு மிகப்பெரியது. பருத்திவீரன் படத்தினுடைய வெளியீட்டின் போது என்னென்ன பிரச்சனைகள் எழுந்தது என்பதை பற்றியும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு காண முயற்சித்தது என்பதை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் சிவசக்தி பாண்டியன். நீங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளராக இருந்தபோது என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கண்டிருக்கீங்க? அது வந்து நம்மக்குள்ளே பேசி ஒரு பிரச்சனைகளை வரும்போது அது கோர்ட்டு போலீஸு வேறு அவுட் ஸ்டேட் வெளியும் போய் ப்ராப்ளத்தை ரொம்ப பெருசாக ஆகிறதுக்கு போது கூடி பேசினால் கோடி நன்மைன்ற மாதிரி நம்ம அசோசியேஷன் மூலியமாக கொஞ்சம் ஐயா நீ கொஞ்சம் விட்டு கொடு. ஏறக்குறைய தினமும் பிரச்சனையோட தயாரிப்பாளர் உங்களை அணுகுவாங்களா? இப்போ வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸு 2 வாரம் முன்னாடி வருதுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தால் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அசோசியேஷன் சைடு அப்படின்னு சில விஷயங்கள் இருந்தால் முன்கூட்டியே வந்து சொல்கிறவங்களும் உண்டு. இல்லை சார், கொஞ்சம் பேசுங்க, இந்த சங்கத்துக்கு பேசுங்க, அந்த ஏரியாவில் பேசுங்க. பிரச்சனை அப்படின்னு இரு தரப்பினரும் வரும்போது சங்கம் என்ன சொல்லுதோ அதுக்கு நீங்கள் கட்டுப்படணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட ஏதாவது உறுதிமொழியை வாங்கிக்குவீங்களா? எங்ககிட்ட வந்திருக்கீங்க, நாங்கள் சொல்கிறது 2 பேரும் கேட்பீங்களா? அப்படி கேட்குறதா தான் நாங்கள் பேசலாம். இல்லைன்னா நீங்களாச்சு அவங்களாச்சு ஏதோ கோர்ட்டுன்றீங்க அதுன்றீங்க. நாங்கள் சங்கம் என்பது என்னென்னா கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து சுமூகமாக முடித்து உங்கள்கிட்ட தப்பு இருந்தால் அவரை கொஞ்சம் குறை கம்மி பண்ண. பருத்திவீரன் படத்தினுடைய வெளியீட்டின் போது நீங்கள் தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் செயலாளராக இருந்தீங்க. சங்கத்துக்கு அந்த பிரச்சனையை கொண்டு வந்தது யார்? வரும்போது இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம் இந்த படத்துக்காக வேண்டி. படம் வந்து சென்சார் ஆகிடுச்சு. இப்போது அந்த படம் வந்து ஏரியாவும் டிஸ்கஸ் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்க பட்சத்தில் எங்களுக்கு வந்து ஒரு நியாயம் வேணும். அந்த படத்தினுடைய வெளியீட்டின் போது இந்த பிரச்சனைகளை பற்றி ஒரு பக்கம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் இன்னொரு பக்கம் அந்த படத்தினுடைய இயக்குனரான அமீரும் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இந்த பருத்திவீரன்ற படம் இந்த உலகம் முழுக்க இன்றைக்கி கொண்டு போய் சேர்த்தது கார்த்திக் சார், சுரியோ கிரீஸ் அப்படி வந்ததுக்காருன்னா திரு அமீர் சார். நம்ம நன்றியோடு இருக்கும், நல்லதே நடக்கும். எதுக்கு இதை போயிட்டு குட்டிக்கின்னு மோதிக்கின்னு இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிக்கின்னு என்ன கணக்கு கேட்குறாரு? கொடுங்க, அவர் கணக்கு விட்டு உங்கள் கணக்கை கொடுங்க. இது போன்ற பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்த அனுபவம் உங்களுக்கு உண்டு. இந்த பிரச்சனையில் யார் பக்கம் தவறு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நானவேல் உங்களுக்கு அது, ஏன்னா நீங்கள் வந்து அவர் திட்டதையோ அவர் பேசுறதையோ அவர் படம் லேட்டாக எடுத்ததையோ அவர் டிலே பண்ண மாதிரி அதெல்லாம் அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் வெற்றி அடிச்சிட்டீங்க. இன்றைக்கி 200 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறவங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான ஞானவேல் ராஜா இது போன்ற பிரச்சனைகளெல்லாம் பெருசுப்படுத்தாமல் இருந்திருக்கணும் அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அப்போது நீ கொடுத்த காசை ஷூட்டிங்கில் போடாமல் அவர் எடுத்து போய் வீட்டில் வச்சுருந்தாருனா நீ கொடுத்த டேட்டுக்கு உடனே படம் எடுத்து பயன்படுத்திப்பாருல்ல, காசு காசைப்பட்டுதால படத்துக்கு தானே போட்டிருப்பாரு டேட்டு. நான் 5 நாள் எடுக்கிறேன்னா 25 நாள் ஆயிடுச்சுன்னா அது என்னுடைய ஸ்டைலு. உங்களுடைய பார்வையில் அமீர் எப்படிப்பட்ட இயக்குனர்? உங்களுடைய தரமான படைப்பில் கவனம் செலுத்துங்க. நீங்கள் ஒரு தரமான டைரக்டர், நான் அதை அப்பவே சொல்லியிருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். நாளைக்கே நீங்கள் சூர்யா சார் எவ்வளோ தம்பி கார்த்திக் வச்சு படம் பண்ணால் கூட டெஃபினட்டாக சிலர்ஜிபிள் அந்த படம் உங்களால் கொடுக்க முடியும். உங்களால் அவங்கன்னு சொல்கிறது காரணம்னா அந்த குடும்பத்தில் அவங்க விரும்புகிறத்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை நீங்கள் யாரை வச்சு பண்ணாலும் நீங்கள் கொடுக்குற இயக்குனர். பருத்திவீரன் படத்தினுடைய வெற்றிக்கு பின்னால் சூர்யா கார்த்தி 2 பேருமே அமீருக்கு காட்சி கொடுக்க தயாராக இருந்தாங்களா? சூர்யா சார் டேட் தரண்டாரு, கார்த்திக் சார் பண்ணுங்கன்றாங்க. அது பண்ணியிருந்தா 3 கோடி சம்பாதிச்சிருக்கலாம். அப்போ அங்கே என்ன தோணுது மனுஷங்கிட்ட இந்த காசுக்கு?